ഹായ് ഗായ്സ്, വെൽക്കം ടു നിമ സിമ്പിൾ കിച്ചൺ. ഇത് അപ്പം. എല്ലാവർക്കും തെരിഞ്ഞിരിക്കും, ஆனால் இது நான் பண்ண அப்போ இல்லை, எங்கள் அம்மா செஞ்சது. ஏன்னா இப்போ எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன், அதனால் எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு எப்போவுமே வீட்டுக்கு வந்த ராஜ மரியாதை தானே. ஆனால் முட்டை அப்பம் மட்டும் எங்களுக்கு இல்லை, ஏன்னா அவங்களோட பேரை பிள்ளைக்கு மட்டும்தான் முட்டை அப்பம் கொடுப்பாங்க. அந்த வகையில் நாங்கள் ஸோ அன்லக்கி. சரி, அது பரவாயில்ல, ஆனாலும் என் பிள்ளைகள் தானே சாப்பிட்டோம். இது வந்து அம்மா முதல் நாளே அரிசி மாவை தேங்காய் தண்ணி போட்டு கரைச்சி ஊற வச்சு செஞ்ச ஒரு பேட்டரில் தான் செஞ்சுருக்குறாங்க. அதை எனக்கு வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டு, ஆனால் சுடுறதை மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு எடுத்து போடணும்னு தோணுச்சு. இதுக்கு நாங்கள் செஞ்சது வந்து சீனி சம்பல். சீனி சம்பல் வந்து வெங்காயம் வதக்கி, வெங்காயம் பச்சை குச்சிக்காய், இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு வதக்குற நேரத்தில் சீனி கொஞ்சம் போட்டு அந்த வெங்காயத்தை இன்னும் வதக்கி எடுக்கிற சொல்கிறது தான் சீனி சம்பல். அதுக்கு நிறைய விஷயம் போடுவோம். இது நாங்கள் சிம்பிளாக செஞ்சோம். அதோட இந்த அப்பத்தை சீனி சம்பலோட சாப்பிட்ற டேஸ்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நினைக்கல எங்கள் அம்மா இவ்வளோ நல்லா அப்பம் சுடுவாங்கன்னு சொல்லி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சீனி சம்பலோட மட்டும் இல்லை, முட்டை அப்பத்தை சாப்பிடும் போதும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நாளைக்கு போகிறோம். அம்மா வீட்டுக்கு வந்து அம்மாவோட கையில் சாப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்பவே ஸ்பெஷலானது. எனக்கு கோர்வையாக பேச வராது, ரோலிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் மன்னிச்சு கொள்ளுங்கள், கொஞ்சம் அலறுனா நான் கொஞ்சம் பேசுகிறது குறவு. இப்போ ட்ரை பண்ணுறேன் வந்து முட்டை அப்பத்தோட சீனி சம்பலை. அது என்ன ஃபேவரட்டாகவே ஆயிடுச்சு, நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி.